ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம மித் ஆஃப் எம்பையர்ஸ் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம ஒவ்வொரு கேவாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். இந்த கேவ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, யாருமே எடுக்கல. சரி, இந்த கேவை சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து படிக்கட்டெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு பேஸ் எல்லாம் கட்டி பில்டிங் எல்லாம் நம்ம கட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ முக்கியமான வேலை என்னன்னா டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரோ. அதாவது டவர்ஸ் நம்ம வச்சு விடணும். ஃபஸ்ட்டு டவர்ஸை கில்ட்டில் இருந்தால் தான் நம்மளால் டவரே கட்ட முடியும். கில்ட்டு போய்க்கலாம். கில்ட்டு டெக்கு இதில் டவர் எது வரைக்கும் அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆல்ரெடி அன்லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த டவர் ஒரு அஞ்சாறு வச்சுட்டு அதுக்கு எமோவெல்லாம் வச்சுட்டோம்னா தான் ஓரளவுக்கு டிஃபென்ஸு பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டவர் இது தான். பட் இது இன்னும் அன்லாக் பண்ணல. அன்லாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்னா 65,000 காப்பர் காயின் வேணுமாமாங்க. காப்பர் காயின் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. தெரில, இன்னும் என்பிசி எல்லாம் கில் பண்ணால் தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம பேஸை டெவலப் பண்ணலாம். சரி, அது மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் வைக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம மெட்டலாக மாற்றி விடணும். ஆனால் சீரியஸாக இது எல்லாத்தையும் மெட்டலாக மாற்றுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தான். அது இல்லாமல் இந்த வழி ப்ராப்பரான வழியை கட்டணும் ப்ரோ. ஏனோ தோனோன்னு கட்டாமல் கொஞ்சம் ப்ராப்பரான வழியாக உட்டில் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டலை வச்சு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான். சரி பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டவர் கட்டுற வழியை பார்ப்போம் ப்ரோ. ஓகேவா, டவரை எதில் கட்டணும்னா, சரி இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இன்வென்ட்ரி, நெக்ஸ்ட்டு கில்ட்டு, கில்ட்டுக்கு போய்க்க. ஒரே நிமிஷம், டவர் எதில் கட்டுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன், எனக்கே மறந்து போச்சு. சீஜ் பெஞ்ச், எஸ் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கில்ட்டு டவர் எல்லாம் கட்ட முடியும். சீஜ் பெஞ்ச் எதில் ரெடி பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு கில்ட் ஷாப் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக கில்ட் ஷாப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோடய இன்வென்ட்ரிலேயே பண்ண முடியும். இதே தான் ப்ரோ கில்ட் ஒர்க் ஷாப்பு. இதுக்கு என்ன வேணும், காப்பரு, கிளே, ரப்புலு, பிரான்ச், இது மட்டும் இருந்துச்சுன்னா போதுமா? இது எல்லாமே நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது ப்ரோ. சரி, இதை வச்சு ஃபஸ்ட்டு கட்டி விடலாம் ப்ரோ. லூட்டு பற்றாக்குறை வந்து விட்டது. நான் போய் டக்குன்னு போய் வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். எம்எஸ் ப்ராப்ளம் ப்ரோ, போன வாட்டி விளையாடியில் எனக்கு அந்த அளவுக்கு எம்எஸ் ப்ராப்ளம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்எஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓ, ஆல்ரெடி ப்ரோ கேட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க இப்போதைக்கு, சின்ன டிஃபென்ஸ் மாதிரி. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட்டு இங்கேயும் கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் நம்ம ப்ரோ, வேறு மாதிரி. சரி, இப்போ நம்ம வந்து முக்கியமாக அந்த டவர்லாம் கட்டினோம்னா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஒரு 10 டவர் வச்சு விட்டோம்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். நான் இன்றைக்கி சீச் பெஞ்ச் பண்ணி டவர் ஃபஸ்ட்டு வச்சு விட்டுறலாம் ப்ரோ. சுற்றியும் மறந்துட்டு போயிட்டேன் ப்ரோ. ஒர்ஸ்ட்டு சுற்றி குர்றாடி, சுற்றி மட்டும் எப்படி மறந்துட்டுல, அங்கே போய் கல்லடிக்கலான்னு சுற்றி பார்க்குற, சுற்றி காணும். சரியான பல்ப் ஆயிடுச்சு ப்ரோ. அதான் எடுக்கிறதுக்கு இப்போ வந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டோனு, ரபுளு, இதெல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மரம் வேணும், மரத்தை அடித்து எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ளாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று மாதிரியே கடுப்பு அடிச்சுட்டு இருக்குது ப்ரோ. ஃப்ளாக்ஸே ஆட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நானும் நிறையா செடி அடித்து நொறுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், ஃப்ளாகே ஆட் ஆக மாட்டேங்குது. என்னென்னு எனக்கு புரியல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஏய், இப்படியே கிராஃப்ட் பண்ணலாம்ல? அதுவும் கரெக்டு தான். கிராஃப்ட் போட்டு விட்றோம், அவ்வளோதான் வேலையும் முடிஞ்சுது. கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேஸுக்கு போயிட்டு இதை நம்ம கட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. எங்கே கட்டுறனே தெரில ப்ரோ. ஓகே, இங்கே கட்ட வேண்டியதான். இடமே பார்த்த மாட்டேங்குது. அதனால தான் சரி இங்கேயே கட்டிடலான்னு தோணுச்சு. அதான் இப்போ இங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ப்ரோ, கட்டி முடிச்சாச்சு. என்ன இப்போ வழி தான் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போச்சு ப்ரோ. இங்கே பாருங்கள், வழியே இல்லை. இங்கே கொஞ்சம் ஊண்டு வழி இருக்குது. நல்ல வேலை குதிரை இதில் போய்க்கும். சரி, இப்போதைக்கு அவசரத்துக்கு வேறு வழி இல்லை. டக்குன்னு சீஜ் பெஞ்ச் ஒன்று பண்ணு. சீஜ் பெஞ்ச் இதுக்கு என்ன வேணும், காப்பர் இன்காட்டு, நெக்ஸ்ட்டு உட்டன் பிளாங்கு, டுவைனு, ஃப்ளாக் ஸ்டோன் எல்லாம் வேணுமா? ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் போய் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். உட்டன் ஃப்ளாங்க்கு எவ்வளோ கிராஃப்ட் பண்ணுறியோ அவ்வளோ கிராஃப்ட் போட்டுவிடு, அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, ஒரு 52 ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் ஸ்டோன் ரெடி பண்ணும். அது பார்த்தீங்கன்னா இந்த கிளீனில் தான் ரெடி பண்ணும். ஃப்ளாக் ஸ்டோனுக்கு என்ன வேணும்னா ரபுள் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமா? ஓகே, ரபுள் நம்மகிட்ட கொட்டி கிடக்குது. அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு ஃப்ளாக் ஸ்டோனையும் ஃபுல்லாக கிராஃப்ட். ஃபியூல் வேணுமா? ஓகே, புல் வச்சு விட்டுலாமா இப்போதைக்கு? அதான் இப்போதைக்கு இருக்குது. சரி, அது கொஞ்சம் எடுத்துக்க. அதை எடுத்து வச்சு விட்டுட்டு இப்போ ஃப்ளாக் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஃப்ட் போட்டு இன்சஃபிஷியண்டா? ஐயோ, ஆமாம் ப்ரோ, இதுக்கு மரக்கட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன். டே, நான் இப்போ உட்டு கிரைண்ட் அடிச்சேன்ல, உட்டு ஆட் ஆயிருக்கேன்னு பாரு. ஆட் ஆயிருக்குது ப்ரோ. வேலையும் முடிச்சு இதெல்லாத்தையும் எடுத்துக்கேன், என் பேக்லேயே இருக்கட்டும். இப்போ வச்சுட்றாதேன். ஏய், ஆல்ரெடி ஃப்ளாக் ஸ்டோன் இருக்குது ப்ரோ. அப்போ சூப்பர், ஃப்ளாக் ஸ்டோன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் காப்பர் இன்காட் கொஞ்சம் வேணும் சீஜ் பெஞ்ச் பண்ணுறதுக்கு. காப்பர் ஒரே எடுத்துகிட்டு வந்தானே, எஸ் காப்பர் ஒரே அப்படியே மூவ் பண்ணிக்க. இப்போ கிராஃப்ட் போடு. ஓகே, காப்பர் இன்காட்டும் கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. வேறு என்ன வேணும் இருங்க ப்ரோ, அதுக்குள்ளே லூட்டு வேறு நான் மறந்துட்டேன். கில்ட்டு டெக்கில் சீஜ் பெஞ்ச் இதே தான். வேறு என்ன வேணும், டுவைன் மட்டும் வேணுமா? டுவைன் ஒரு 22, அதையும் கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. ஓகே, டுவைன் ரெடியாச்சு, அந்த டுவைனையும் எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு காப்பர் இன்காட் 20க்கு மேலே ரெடி ஆயிருக்கான்னு பாரு. 75, சூப்பர், அதையும் எடுத்துக்க. உட்டன் ஃப்ளாங்க் அதையும் எடுத்துக்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, போயிட்டு சீஜ் பெஞ்ச் பண்ணிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய வேலை முடிஞ்சு.
இனி இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸு பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டு ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டொயின் அதையும் மூவ் பண்ணி வச்சுக்கேன். இங்கே சீஜ் பெஞ்சே வரல, வந்து விட்டது கிராஃப்ட் சாமா. ஐயே சாதிச்சாச்சு ப்ரோ. என்ன கிராஃப்ட் ஆகலை? 3 நிமிஷம் ப்ரோ, 3 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா சீஜ் பெஞ்ச் ரெடி ஆயிரும். இப்போ உள்ளே போயிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துருவோமா? வேணாம் இருங்க, கிராஃப்ட் ஆகியே முடிக்கட்டும். அது வரைக்கும் என்ன பண்ணலான்னா, மறுபடியும் போய் நான் பேசிக் ரிசோர்ஸ் எல்லாமே நான் கிரைண்ட் அடிச்சுட்டு வரப்போகிறேன். ஃபுட்டு, ஸ்டோனு, கிராஸு, முக்கியமாக ஃப்ளாக்ஸ் நிறையா வேணும் ப்ரோ. ஃப்ளாக்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இது எல்லாமே கிரைண்ட் அடிச்சுட்டு வரப்போகிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ, இந்த இடத்துல மட்டும் 2 லெவலில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருந்துச்சு, அதை கிரைண்ட் அடிச்சுட்டு இருக்கலையே 2 லெவலில். 57 58 ரெண்டுமே ஆயிட்டேன், வேறு மாதிரிடாடி. அதுக்குள்ளே 59. ஓ மை காட், எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே மேக்ஸிமம் லெவல் போக போகிறேன். சரி ஓகே ப்ரோ, இப்போ நமக்கு சீஜ் பெஞ்ச் ரெடியாக இருக்கும். போயிட்டு நெக்ஸ்ட்டு டவருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு அதை நம்ம கிரைண்ட் அடிக்கலாம். ஓகேவா? ஓப்பன் இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணியாச்சு. சீஜ் பெஞ்ச் ரெடி ஆகிடுச்சு ப்ரோ. அதை எடுத்துகிட்டு இதில் இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வெளியே தான் இருக்குது, அதனால் இங்கே தேவையில்லை. ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போய் நம்ம இதை கட்டி விட்டுறலாம் சீஜ் பெஞ்சை. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணோம்னா சீஜ் பெஞ்ச். ஏய் ஒழுங்காக கட்டிடுறே, இங்கே இது கட்ட முடியாமல் போச்சு, அவ்வளோதான் ப்ரோ. சரியான பல்ப் ஆயிரும், நல்ல வேலை கட்ட முடியுது. ஹார்டு வுட்டு வேணுமா? டே செல்லக்குட்டி, ஹார்டு வுட்டு வச்சுருக்கியான்னு பாரு. ஏதோ ஹார்டு வுட்டு வேணும்னு கேட்குது. இல்லையே, ஹார்டு வுட்டு, ஹார்டு வுட்டு வேணுமாட்டிருக்கு. இருங்க ஸ்டோரேஜில் இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க, ஹார்டு வுட்டுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். போய் கிரைண்ட் அடிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்குது ப்ரோ. ஐயோ ஐயோ, சரி விடுங்க. இப்போ நம்மகிட்ட இது இருக்கா, இதை வச்சே ஹார்டு வுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்படி போட்டு விட்டோம்னு வைங்க, ஹார்டு வுட்டு பாட்டுக்கு நமக்கு ரெடி ஆயிடும். எப்படி மூளையா? பெரிய வுட்டு, அதாவது ஓல்டு வுட்டை ஹார்டு வுட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே விட்டுக்க, இது முக்கியமாக கிரைண்டிங் கேமு, எந்த கேம்லேயே செலுப்பாக இருக்குன்னு சொல்கிற பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ, சரி விடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பில் பண்ணி விட்டுட்டு டவரை பண்ணுவோம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சது ஒன்று கட்டினா வேலை முடிச்சதுன்னு நினைக்கிறேன். சீஜ் பெஞ்ச் ரெடியா? ஏ சீஜ் பெஞ்ச் ரெடி ப்ரோ. இதில் பண்ணுறோம் டவரை, இந்த டவர் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பிரிக்கு, ஸ்கொயர் வுட்டன் போர்டு, திக் லெதரு, அயன் இன்காட் வேணுமா? நிறையா செக் பாயிண்ட் இருக்குது ப்ரோ. மற்ற எல்லாமே நம்மளால் பண்ணிட முடியும், ஆனால் லெதர் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிரச்சனை. லெதர் நம்ம பண்ணோன்னா விவசாயமெல்லாம் பண்ணி தான் லெதர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லெதரை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம். சே, நான் இன்றைக்கே ஒரு 5-6 டவர் வச்சிடலாம்னு நினச்சேன் ப்ரோ. ஐயோ சரியான பல்ப் ஆயிடுச்சே. சரி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வுட்டன் போர்டு வேணும், இதுக்கு வுடன் ஃப்ளாங்க் வேணும். ஓகேவா? அப்போ பிரான்ச் வேணும் ப்ரோ. இருக்கிற பிரான்ச் எல்லாத்தையும் வச்சுட்டு வுட்டன் ஃப்ளாங்கை கிராஃப்ட்டு போட்டு விட்றாடி. சரி வாங்க ப்ரோ, மறுபடியும் போய் கிரைண்ட் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. போய் எல்லாத்தையும் கிரைண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். முக்கியமாக இந்த வாட்டி பிரான்ச் கொத்து கொத்தாக அடிச்சுட்டு போகணும். ஹார்டு வுட்டும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக அடிச்சுட்டு போகணும். இந்த ரெண்டுமே ரொம்ப தேவை. பிரான்ச் அடிக்கிறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன மரத்தை போய் அடிக்கணும் ப்ரோ. அப்போ தான் பிரான்ச் நமக்கு நிறையா ஆடாகும். வாவ், ஒரே மரத்தில் 450 பிரான்ச்சா? பரவாயில்ல, பல்கான அமௌண்ட்டு தான். குதிரை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, டேம் பண்ணலாமான்னு பார்க்குறேன். 52 ஃபைன் ரெயினில் பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டக்குன்னு இறங்கடா, எடு ஒன்றா நம்புகிறேன். அடே ரெயின் எடுக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. சே, டக்குன்னு எடுத்துருந்தானே இது பண்ணியிருக்கலாம். ஏறுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ரெயின் எடு. ஓகே, ரெயின் எடுத்தாச்சு. இப்போ குதிரை சேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா 50க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல குதிரை தான். அதனால் இப்போ டீம் பண்ண போகிறாடி. இப்போ வந்துரு 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 வந்துரு, என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஐயோ ட்ரெஸ்ஸை கட்டி இருக்கணும் ப்ரோ. ஆறு முறை ரைட் ரைட், அவ்வளோதான் ப்ரோ கொடுத்தாச்சு. டீம் ஆகுமா? ரேங்கிங் ஓகே, ஒபீடியன்ஸ் ஏற மாட்டேங்குது. ஆங்கர் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டீம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கஷ்டம் ப்ரோ, ஆங்கர் ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம நார்மலாக எப்போ குதிரை டீம் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே தான் நம்ம டீம் பண்ண மாட்டிருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், குதிரத்துள்ள போகிறது. லெஃப்ட் கிளிக்கா? ஐயோ எது லெஃப்ட் கிளிக்னே மறந்து போச்சு. இதுதான் லெஃப்டா? ரைட் 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 ரைட். ஆஹா, டீம் ஆயிடுச்சா என்ன? பர்ஃபெக்ட்னு வந்துச்சு. அப்புறம் எதுக்கிட்ட கீழே தள்ளி விட்டுச்சு. ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக். அவ்வளோதான் ப்ரோ, எஸ் சாதிச்சிட்டேன். ஏ ஒபீடியன்ஸ் ஏறலையா என்ன? ஐயோ, அந்த ஃபஸ்ட் ட்ரையிலே இது பண்ணியிருக்கணும் ப்ரோ. தப்பு நடந்து விட்டது, தப்பு நடந்து விட்டது. டேம் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஒர்ஸ்ட்டு, டே இறங்கடா டி. அவ்வளோதான், இறக்கி விட்டான். வாடா குதிரை, நம்ம போய் ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேலையே பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு ஹார்டு வுட் அடிக்கலாம் ப்ரோ. ஹார்டு வுட்னா கொஞ்சம் பெரிய மரம் தான். இந்த மாதிரி மரத்தை எல்லாத்தையும் அடித்தோம்னா நமக்கு ஹார்டு வுட் ஆட் ஆகும். அங்கே பாருங்கள், 50 ஹார்டு வுட்டு,
ஒவ்வொரு மரத்துலேயும் 100 ஹார்ட் வுட் ஆட் ஆக மாட்டேங்குது. சூப்பரு. இருங்க, நம்ம இதுக்கெல்லாம் அன்லாக் ஆயிருக்கான்னு பார்ப்போம். லம்பரிங்கில் அன்லாக் ஆயிருக்கேன்னு. ஆமாம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஹண்டிங்கை விட்டுரு. மைனிங் இருக்கா? ஆமாம், மைனிங்க்கு அன்லாக் ஆயிருக்கு. இதெல்லாத்தையும் போட்டு விட்டுரு. 885ஆ? ஓ மை காட், 885 போயிட்டேன் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஹெவி ஆர்மர், அதையும் போட்டு விட்டுரு. ப்ரோ இது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகி போய்கிட்டே இருக்குது ப்ரோ. நோட் பண்ணி பார்த்தீங்களா? நான் இதெல்லாம் அன்லாக்கே பண்ணல, அவனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிடுச்சு. சரி போட்டு விட்டு பார்த்துக்கலாம். எங்கே ஓவரால் காட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓவரால் 98ஆ ப்ரோ. இது எல்லாத்தையும் பார்க்கல, எனக்கு உண்மையாக வருத்தமாக இருக்குது ப்ரோ. ஒரிஜினலில் உட்காந்து அஃபீஷியல் சர்வரில் கிரைண்ட் அடி அடின்னு அடித்து ஒரு 80 கிட்ட வரைக்கும் நாக்கு தள்ளிடுச்சு ப்ரோ. இப்போ என்றானா அசால்ட்டாக 98ஆ? அடா சாமி, வேற மாதிரிடே. இந்த 98 பார்த்ததுக்கப்புறம் என் கண்ணில் தண்ணியே வந்துட மாட்டேருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம குதிரைக்கிட்டு இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து என் பேக்கில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த பிரான்ச்சு, அதுக்கப்புறம் ஹார்டு வுட் ரெண்டையுமே இங்கே தான் வைக்கணும். வச்சுட்டு வுட் அண்ட் ஃப்ளாங்க் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கிடாடி. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கிட்ட, 600, 700, 800 வாவ், 800 கிராஃப்ட் போட்டு விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் உட்டன் போர்டு, ஆல்ரெடி ரெடியான உட்டன் ஃப்ளாங்கை வச்சு தான் இது கிராஃப்ட் போட முடியும். இதையுமே நான் கிராஃப்ட் போட்டு விட்றேன். இது ஒரு 159 கிராஃப்ட் போட்டு விட்ருக்கேன். ஓகே, ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மெட்டல் வாலு, ஃபவுண்டேஷனு எல்லாமே நம்ம இதில் தான் ரெடி பண்ணணும். கிளேக்கு பிரச்சனை இல்லை, ரபுளுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டீல் இன்காட் ரெடி பண்ணணும், அதுக்கு பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிக்கு, அதாவது 412 பிரிக்கு ரெடி பண்ணணும். அது கூட ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ப்ரூ. ஃபைனலாக நம்ம ப்ரூவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இனி நானும் இந்த ப்ரூவும் சேர்ந்து நம்ம பேஸை டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நானும் நம்ம ப்ரூவும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் அடிக்க போகிறோம். எங்களுக்கு அயன் இன்காட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா தேவைப்படுது. அதனால அயன் இன்காட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஸ்பான் ஆகியிருக்கோம் ரேண்டமாக. இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி காப்பர் ஒரே எங்கே ஸ்பான் ஆகுதுன்னு நான் காட்டியிருப்பேன். ரேண்டமாக ஸ்பான் ஆகும், அதே மாதிரியே தான் அயன் இன்காட்ஸும் ஸ்பான் ஆகும். ஓகேவா? அதை கிரைண்ட் அடித்தோம்னாவே போதும், தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரோ அயன் இன்காட்ஸ். சாரி, அயன் ஒரேஸ். ஓகேவா? அந்த அயன்கள் இதை அடித்தோம்னா நமக்கு அயன் கிடைக்கும். அட்ராடி எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். எல்லாமே கிட்டத்தட்ட அதான் 50 ஆட் ஆகுது பாருங்கள். சூப்பர். ஒரு கல்லுக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரோ 60 லெவல் போயிட்டேன் ப்ரோ. மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா நான் ரீச் ஆயாச்சு. வேற மாதிரி 300ஆ? வா, வேற மாதிரி. ஒரு கல்லுக்கு பார்த்தீங்கன்னா 300 அயன் கிடைக்குது ப்ரோ. இதை வச்சு வேற லெவல் கண்டிப்பாக ப்ரோ. இன்னைக்கு ஓரளவுக்கு பேஸை டெவலப் பண்ண போகிறேன், அது உறுதி. ஓகே, ஓரளவுக்கு கிரைண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. முக்கியமாக அயன் ஒரே தான் கிரைண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ போய் அயனை உருக்கிட்டு ஃபஸ்ட்டு அயன் டூல்ஸ் ரெடி பண்ணணும் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போடலான்ட்டு, ஏன்னா இங்கே பாருங்கள் இடம் ஃபுல்லுமே நம்பி போச்சு. அதனால ஃபஸ்ட் ஃப்ளோர் போடலான்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா தேவை. ஒரு 20 சீலிங் பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் போட்டு விட்ருக்கேன் ப்ரோ. ஒரு வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கிருந்து வரமா அது அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கனெக்ட் இருக்கட்டும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் எங்கே போயிட்டுருக்கேன்னா, சீடு நமக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுது ப்ரோ. சீடு எப்படி எடுக்கணும்னா, நம்ம புல் எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டிட்டு இருந்தோம்னா ரேண்டமாக நமக்கு சீடு கிடைக்கும். அந்த சீடை வச்சு நம்ம தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு முக்கியமாக லெதர் பார்த்தீங்கன்னா நிறையா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இப்போ மறுபடியும் கிராஸ் எப்படி கலெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ரேண்டமாக நமக்கு சீடு கிடைக்கும், அதை வச்சு நமக்கு தேவையானதை ஃபார்மிங் பண்ணி நம்ம அதை அப்படியே பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் சீடு ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரியே தான் ஒவ்வொரு சீடு ஆட் ஆகும் ப்ரோ. அங்கே பாருங்கள் பிச்சுக்கிட்டு போகுது குதிரை. ஏன்னா நம்ம ப்ரோவோட கார் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1010ஆமா. குதிரை பறக்குது ப்ரோ அப்படியே. என்னோட குதிரையோட ஸ்பீடு எவ்வளோனா 859. இன்னும் நான் குதிரை பிடிக்கவே இல்லை, சீக்கிரமாக பிடிக்கணும். ஐயோ, மறுபடியும் வந்து கீழே விழுந்துட்டோம் ப்ரோ. ஓகே, நமக்கு வெட்டுக்கிளி கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்கு, அதனால் ஃபுட்டு கிராஃப்ட் போட்டு விட்றலாம். இந்த வழி இருக்கா, இந்த வழியை அந்த வழியும் இந்த வழியும் மெயினாக கனெக்ட் பண்ணி விட்றலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோர் போட்டு விடலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, கட்டி முடிச்சாச்சு. செம ஃபினிஷிங்காக வந்திருக்குது ப்ரோ. நாங்கள் போட்ட ஃபஸ்ட் ஃப்ளோரும் இதுவும் அப்படியே ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். வேறு லெவல் ப்ரோ, செம ப்ரோ. ப்ரோ ஃபார்மிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா என்ன? ஒரு கலெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600. ஆமாம் ப்ரோ, 600 ஆட் ஆகுது. வெப்பன் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. எங்ககிட்ட இப்போ அயன் வெப்பன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் போய் எரிமலையெல்லாம் இருக்கிற பக்கம் போய் நாங்கள் பிரிம்ஸ்டோன் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? பிரிம்ஸ்டோனும் அயன் ஒரே இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்டீல் இன்காட் பண்ண முடியும். இருங்க காட்டுறேன்.
இதில் ஸ்டீல் இன்கர்டன் ஒன்று இருக்கா, இதுதான் நெக்ஸ்ட் லெவலு. இது இருந்துச்சுனாவே ஓரளவுக்கு எல்லாமே பண்ண முடியும். இதுக்கு தான் பிரிம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா தேவை. மெட்டல் பில்டிங் கட்டவும் தெரியுமா, அதாவது வால் எல்லாமே மெட்டல் இருக்கலாம், இருங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன். எங்கடா இருக்குதான் மெட்டல் வால் கட்டுறதுக்குமே இந்த ஸ்டீல் இன்கர்ட் தேவை, ஓகேவா? அதனால இப்போ போய் நானும் அந்த ப்ரோவும் எவ்வளவு பிரிம்ஸ்டோன் எடுக்க முடியுமோ அவ்வளவும் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, நம்ம ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ போய் ஃபஸ்ட்டு ஹை லெவல் கார்ஸை டேம் பண்ணிட்டு வாங்க ப்ரோ, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ ரெயின் எடுத்தாச்சு, அட்வான்ஸ்டு ரெயினு. இப்போ போயிட்டு அந்த ஹை லெவல் கார்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? வாங்க ப்ரோ போகலாம். கார்ஸு அப்படியே ட்ரை பண்ண முடியும் ப்ரோ, அதையவே ட்ரை பண்ணிடலாம் ப்ரோ. அது பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, இதான் மேலே சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். கீழே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபாலோ கொடுத்துடலாம். என்னுடைய ஆர்மர் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ரெயின் எக்யூப் பண்ணிக்க, அவ்வளோதான் ப்ரோ. வாங்க அதையவே நம்ம டீம் பண்ணிடலாம், ஓகேவா? மேபி ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பட் தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். வட வட வட, அவ்வளோதான் ப்ரோ. ஏய் என்னடா தள்ளி விட்டு போயிடுச்சு. டேய் செல்லக்குட்டி, என்ன செல்லக்குட்டி, அண்ணனை பார்த்து இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். நில்றேன். அவ்வளோதான் ப்ரோ, ரைட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக டைம் ஆகுதுன்னு. ரெயினும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரெயின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பட் அப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக டைம் ஆகிற மாதிரி தான் இருக்கிறது. ஐ மீன் ஆங்கரும் பார்த்தீங்கன்னா சேம் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஆங்கர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ. போன டைம் நம்ம இதைத்தானே ட்ரை பண்ணோம், அதனால ஆங்கர் இந்த வாட்டி இன்னுமே அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுவோம். இது டைம் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக பாதி டைம் பண்ணியாச்சு, 50க்கு மேலே ஒபீடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 70% ஆகிடுச்சா? ஓகே அவ்வளோதான். குதிரை பார்த்தீங்கன்னா கோபம் வந்து என்னை தள்ளிவிட போகுது. டே டே டே, இந்த வாட்டி கீழே விழக்கூடாது ப்ரோ. நேற்று எபிசோடில் ஆங்கரை கரெக்டாக கிளிக் அமுத்தாமல் விட்டுட்டேன், அது எம்எஸ் ப்ராப்ளம் ப்ரோ, நால கிளிக்கு பக்காவாக அழுத்துவேன். அவ்வளோதான், குதிரை தள்ளிவிட போகுது, ரெடியாக இருங்க. லெஃப்ட்டு இப்போ பாருங்க, கிளிக்கெல்லாம் நான் பக்காவாக அழுத்திடுவேன். எம்எஸ் ப்ராப்ளம்னால மட்டும்தான் நான் கீழே விட்டேன் போன வாட்டி. அவ்வளோதான் ப்ரோ, இந்த வாட்டி ஒர்க் ஆகிடுச்சு ப்ரோ, அவ்வளோதான் டீம் ஆக போகுது, வேற லெவலு. டே இது மட்டும் ஒரு 900க்கு மேலே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. இந்த கார்ஸு பார்க்கலாம், இருங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, டேம் ஆக போகுது, ஃபைனலி டேம் பண்ணியாச்சு. ஏ ஃபஸ்ட்டு சேடல் கழட்டி மாற்றி போட்டு விட்டுறலாமா? அதுக்கு முன்னாடி இந்த கார்ஸ் எவ்வளோ ஸ்பீடுன்னு பார்ப்போம், இருங்க. எவ்வளோ ஸ்பீடு, 1035. ஓ மை காட், செம ப்ரோ. அப்போது இது என்னை ஃபாலோ பண்ணட்டும், ஃபாலோ கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன், ஓகேவா? அடி செல்லக்குட்டி வாடாடி. ஃபஸ்ட்டு சேடல் ரெடி பண்ணோம் ப்ரோ. இதுக்கு என்ன வேணும், காப்பர் இன்காட்டு ஹைடு லினன் வேணுமாமா ப்ரோ? காப்பர் இன்காட்டு ஹைடு லினன், எஸ் எனக்கு தெரிஞ்சு லினன் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையோ காப்பர் இன்காட் இருக்கு, எடு காப்பர் இன்காட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லினன் எடுத்து வச்சுக்க. காப்பர் இன்காட்டு வேற என்ன வேணும், க்ரூடு கைடு வேணுமாமா? க்ரூடு கைடு எங்கே இருக்குது? இப்போதைக்கு என்னால் இந்த சேடல் தான் பண்ண முடியுது, அந்த சேடல் கிராஃப்ட் கொடுத்துடலாம். ரோப் இருந்துச்சுன்னா இந்த ஆர்மரு நம்மளால் பண்ண முடியும், இல்லைன்னா வுடன் ஃப்ளாங்கு டொயின் இருந்துச்சுன்னா இந்த ஆர்மர் கூட பண்ண முடியும். அப்போ இது பண்ணிக்கலாம். வுட்டன் ஃப்ளாங்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ஸ்பிளிட் ஆகலை, ஓகே வுட்டன் ஃப்ளாங்க் எடுத்தாச்சு. வாங்க ப்ரோ இப்போ போய் நம்ம பண்ணலாம். வுட்டன் ஃப்ளாங்க்கு நெக்ஸ்ட்டு ரோப்பு அவ்வளோதான் வச்சு விட்டாச்சு. எங்கே இது பண்ண முடியல, அட டொயின் வேணுமா? சை நான் பாருங்கள் ரோப்பை வச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், ஒர்ஸ்ட்டு ப்ரோ ஒர்ஸ்ட்டு. இப்போ கிராஃப்ட் பண்ணுறான், செம. சேடில் ரெடி, நெக்ஸ்ட்டு ஆர்மரும் ரெடி. இப்போ போய் எரிமலைக்கு போய் பிரிம்ஸ்டோன் எடுத்துகிட்டு வரலாம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஆர்மர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு குதிரை வெளியே நிற்கிது, இருங்க ப்ரோ நான் போய் குதிரை எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு குதிரைக்கு என்ன பண்ணலான்னா நம்ம சேடிலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மரு போட்டுவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா அயன் டூல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களாமா? வாங்க அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ப்ரோ போகலாம் ப்ரோ, போங்க ப்ரோ நான் பின்னாடியே வரேன், ஓகேவா? போகிறோம், கொத்து கொத்தாக பிரிம்ஸ்டோன் எடுத்துகிட்டு வர போகிறோம். என்ன ப்ரோ, கொத்து கொத்தாக பிரிம்ஸ்டோன் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் பிரிம்ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேவா? ப்ரோ பிரிம்ஸ்டோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்குது, அதனால ஐயோ ப்ரோ 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 வோல்ஃப் வந்துருச்சு ப்ரோ, ரைட் கொடுறாம் ப்ரோ, ரைட் கொடுத்துட்டேன் பட் போகமானது மறுபடியும் வந்துருமோ வோல்ஃபு? இல்லை இல்லை, அதுவே அமைதியாக போய்கிட்டு இருக்கு. சாப்பிட்றாடி ப்ரோ, வந்துருச்சு ப்ரோ, இடத்த காலி பண்ணுறாடி, பசிக்குது. சரி எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே இந்த வோல்ஃப் வந்து கடுப்பு கலப்பிட்டு இருக்குது ப்ரோ. எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு 3000-4000 எடுத்தனா போதும் ப்ரோ, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். என்ன வோல்ஃப் என்ன தண்ணியில் நீந்திக்கிட்டு வருது? ஏய் தண்ணியிலலாம் நீந்தி வராதே வோல்ஃபு,
சரி ஓகே போதும் ப்ரோ, எடுத்த வரைக்கும் 3000 கிட்டே எடுத்துட்டேன், சாப்பாட்டுக்கு போதும்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோ போகலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே வச்சு விட்டுட்டு, அவ்வளோதான், சாப்பாடு வச்சு விட்டாச்சு ப்ரோ. இந்த வோல்ஃப் சட்டி வந்து கடுக்கலத்திட்டே இருக்கு, போட்டுடுறோம். ஏண்டா வோல்ஃபு சொன்னால் கேட்க மாட்டேன். என்ன ப்ரோ அடி உழுக மணிக்குது, சாவு. குதிரையை வந்து வந்து அடிச்சுக்கிட்டு சா மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ. சாகுடா, செத்துப்போம் ப்ரோ. அடியே உழுக அடிக்குது ப்ரோ, செத்துப்போம். போடு ப்ரோ அவளை, அவ்வளோதான், செத்துரு, அவ்வளோதான், செம ப்ரோ. பிரிம்ஸ்டோனை பார்த்தாச்சு ப்ரோ. பிரிம்ஸ்டோன்னா இப்படி தான் ப்ரோ இருக்கும், கோல்டன் கலரில் ஒயிட் அடித்த மாதிரி. இப்போ பாருங்கள் பிரிம்ஸ்டோன் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு மட்டும், கொத்து கொத்தா ஆட் ஆக போகுது. பார்ப்போம் ஒரு ஸ்டோனில் எவ்வளோ ஆட் ஆகுதுன்ட்டு. 300, 450 இருங்க ப்ரோ, இன்னும் ஒரு ஸ்டோனே உடையில எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். 800 ஆட் ஆகுது ப்ரோ ஒரு கல்லில். ஓ மை காட் ப்ரோ, சடனாக பேந்தர் வந்து என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. இங்கே பாருங்க சட்டி, ஐயோ ஐயோ, என்ன ப்ரோ வாட்டர் எல்லாம் நீந்திட்டு வருது. ஓ மை காட், ஒரு வழியாக அந்த டைகர்ன்னு எப்படியோ தப்பிச்சிட்டோம் ப்ரோ. ஓ மை காட், சரியான கடுப்பாயிடுச்சு ப்ரோ, செத்துரு வேணுமேனு பயந்துட்டேன் ப்ரோ. நல்ல வேலை நான் சாகலை ப்ரோ. இப்போ என்ன கரடி துரத்திட்டு இருக்குது ப்ரோ, இதைத்தான் சாவடிக்க போகிறேன். தலைவா வரீங்களா? பட் சாகடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? வாங்க ப்ரோ, செவா தைவியில் வந்தீங்க, போடுங்க ப்ரோ, போட்டு அடிங்க ப்ரோ. இது சுற்றி சுற்றி கரெக்டாக என்னால் அட்டாக்கே பண்ண முடியல ப்ரோ. போடு, டேமேஜ் ஆக மாட்டேங்குது ப்ரோ, ஏன்னு தெரியல, சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதுக்கப்புறம் வரும். இப்போ வாங்கிக்கடா அடியா, மிஸ் ஆயிடுச்சு, சாக வேண்டியது. இப்போ போடுற அடியா, சாகலையா? 27 மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஹோல்டு பண்ணி அடிக்கிறது எப்படின்னு மறந்துட்டேன் ப்ரோ, நான் செத்து போயிடுச்சு, அவ்வளோதான் ப்ரோ. பன்னிகள் வேறையா? அட ஹோல்டுனா நம்ம பட்டனை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாவே போதும் மாட்டிருக்குது ப்ரோ, அவ்வளோதான், செத்துப்போம். டே நில்றா டே, இந்த ஹார்ஸ் பேர் ஏதோ சொல்லுவாங்க ப்ரோ, நல்லா ஒரு மாதிரி மசிலெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் குண்டாக இருக்குல்ல. இதோட ஹெல்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாகவே அதிகமாக தான் இருக்கும். ஸ்பீடெல்லாம் தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன், ஆர்மரெல்லாம் கழட்டிட்டேன்ல அதனால சொல்கிறேன். டே வாடா, வருணாங்குது ப்ரோ இந்த கார்ஸு, ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கே. டேய் நில்றான் ப்ரோ, ரொம்ப தூரமாக சேஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் ப்ரோ. தலைவன் நிற்க மாட்டேங்கிறான். டே அதை இக்யூப் பண்ணுறான், ஐயய்யா ரெயின் இக்யூப் பண்ணாமே நந்தினி சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாருங்களேன். நான் ஃபைன்லி நின்றுச்சு ப்ரோ, ரைட், அவ்வளோதான், அப்படியே நின்று டேம் ஆச்சுன்னா பரவாயில்ல, சூப்பர், வேற லெவல் ப்ரோ. அப்படியே டேம் ஆகிட்டு இருக்கு, ஒரே இடத்துல நின்று செம. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேம் ஆயிரும், இந்த குதிரையை நம்ம ஃபாலோ கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். பாதி ஹார்ஸ் டேம் ஆயிடுச்சு ப்ரோ, என்ன பாதி தான் இருக்குது. எவ்வளோ எடுத்திருக்கா லூட்டு? பிரிம்ஸ்டோனு 3800 எடுத்திருக்கேண்ணா, சூப்பர் ப்ரோ, அவ்வளோதான், நமக்கு இந்த கார்ஸு டைம் ஆகி முடிய போகிறது. கமான், என்ன கார்ஸு, என்ன கார்ஸ்ன்னு தெரில, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஃபாலோ கொடுத்துட்டு வாங்க ப்ரோ, போகலாம். வாடாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு, கேவு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் கேவு. வாங்க போகலாம். என்ன ஒடியாரதை பார்த்தா ரொம்ப ஸ்லோவான கார்ஸாட்டிருக்கு, சரி தெரில, வாங்க பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, ஃபைனலாக இன்றைக்கி எக்கச்சக்கமான கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடித்து, ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணுற ஃபார்மிங் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா? இனி இதை டெவலப் பண்ணி இதிலிருந்து நாங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியிருக்கு, அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பண்ணலாம். சரி ப்ரோ, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வேறு கேம்ல வீடியோ சந்திக்கிறேன், அதுவரை டாட்டா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.